தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஐம்பூதங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல சூரிய மண்டலங்களில் ஒன்றான நம் பூமியில் இந்த ஐம்பூதங்களின் உதவியின்றி எந்த ஒரு ஜீவராசியாலும் உயிர் வாழ முடியாது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் இந்த ஐம்பூதங்கள். இதில் நிலம் எவ்வாறு உருவானது என்பதை அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. நீர் எப்படி உருவானது என்பதையும் அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. நெருப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதையும் அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. அவ்வளவு ஏன் நம்முடைய பூமியில் மட்டும் ஏன் காற்று இருக்கிறது என்பதை கூட அறிவியல் கண்டுபிடித்து விட்டது. ஆனால் இந்த ஐம்பூதங்களில் கண்டுபிடிக்க முடியாத, இன்று வரை விவரிக்க முடியாத, விளக்க முடியாத பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தன்னுள்ளே கொண்டதுதான் ஆகாயம். அந்த ஆகாயத்திற்கான அதிபதிதான் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர். இந்த ஐம்பூதத்திற்கும் கட்டப்பட்ட கோவில்கள் அனைத்தும் சிவனுக்கே உரியது. நீருக்காக திருவானைக்காவல், நெருப்புக்காக திருவண்ணாமலை, காற்றிற்காக காளஹஸ்தி, நிலத்திற்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்திற்காக சிதம்பரம் என இந்த ஐந்து இடங்களில்தான் பஞ்சபூதத்திற்கான கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் சிதம்பரம் கோவில்தான் நம்பவே முடியாத அளவிற்கு ஆச்சரியமான ஒரு இடம். இந்த கோயிலை நீங்கள் எப்பொழுது சென்று பார்த்தாலும் புதியது போலவே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலின் வெளிப்புறம் தான் கட்டப்பட்டு 1000 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அந்த கோயிலுடைய புராதான உட்புறம் எப்பொழுது கட்டப்பட்டது என்று இன்று வரை அறிய முடியவில்லை. 3500 ஆண்டுகள் அல்லது அதற்கு முற்பட்டதாக கூட உட்புறம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று இன்று வரை ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்பட்டு வருகிறது. இந்த கோயிலின் வரலாறு இவ்வாறு இருக்க, அதனுள்ளே குடிகொண்டிருக்கும் அந்த ஈசனுக்கு பின்னே ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. அந்த சிலைக்கு பின்னே அறிவியல் காரணங்கள் இருக்கிறது. ஆக இந்த வீடியோவின் வழியாக சிதம்பரம் கோயிலின் வரலாற்றை நீங்கள் இங்கே தெரிந்து புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். முதலில் நம் அனைவருக்கும் தெரிந்த, ஒரு சிலருக்கு தெரியாத கோவில் அமைப்புடன் தொடர்புடைய அறிவியலை தெரிந்து கொள்வோம். நடராஜரின் உட்புற சிற்சபை மொத்தமும் தங்க ஓடுகளால் வேயப்பட்ட ஒன்று. சிதம்பரம் கோயில் மற்றும் இந்த சிற்சபை மனித உடலாக கூறுகிறார்கள். இந்த சிற்சபையின் மேற்கூரை 21,600 தங்க ஓட்டினால் வேயப்பட்டு இருக்கிறது. இது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடும் மூச்சுக்காற்றின் அளவு. இந்த ஓடுகள் 72,000 தங்க ஆணிகளால் பொருத்தப்பட்டு இருக்கிறது. இந்த 72,000 என்பது நம் உடம்பில் உள்ள இரத்தத்தை கொண்டு செல்லும் கண்ணிற்கு தெரியாத நாடிகளின் எண்ணிக்கை. எப்படி நம் இதயம் இடதுபுறம் இருக்கிறதோ அதுபோல் நடராசரின் ஆடும் சிலை அந்த சன்னதி சற்று இடதுபுறம் ஒதுங்கி இருக்கிறது. நம் உடலை 9 சக்திகள் இயக்குகின்றன. அதை குறிக்கும் வகையில் இந்த சிற்சபையின் மேல் 9 கலசங்கள் உள்ளன. நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் 5 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. எப்படி நம் உடம்பில் 9 ஓட்டைகள் இருக்கின்றனவோ அதுபோல் இந்த கோயிலுக்கு 9 வாயில்கள் இருக்கின்றன. இவ்வாறு மனித உடம்போடு தொடர்பு படுத்திதான் இந்த கோயில் முழுக்க முழுக்க அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் திருமூலரின் ஒரு வாசகத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்கே என்று அவர் கூறியுள்ளார். நம் மனித உடலில் 96 தத்துவங்கள் உள்ளது என்று நம் இந்திய சித்த மருத்துவம் கூறுகிறது. நம் சித்தர்கள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அது என்ன தெரியுமா? மனிதனும் உலகமும் 2.5 கலந்த 2 1 என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆக நம் உடலே ஒரு கோவில் தான் என்று நமக்கு உணர்த்ததான் இவ்வாறு இந்த கோவிலை அவர்கள் வடிவமைத்திருக்கலாம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அருணாச்சலம் நினைத்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என சொல்லப்படும் வரிசையில் சிதம்பர நடராஜ தரிசனமே முக்தி என சொல்லப்படுகிறது.
முக்கியமாக இந்த கோவில் கட்டுமானமானது ஒரு அரசனால் கட்டப்படவில்லை. தமிழ்நாட்டை ஆண்ட பல மன்னர்களால் இந்த கோயில் அவர்களுடைய காலங்களில் படிப்படியாக கட்டப்பட்டிருக்கிறது. முதலில் சரித்திரபூர்வமாக பார்த்தால், சிதம்பரம் கோயில் பல்லவர்கள் காலத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலும், அதற்கு பின்பு வந்த பிற்கால சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையிலும், பின்பு பாண்டியர்கள் 12ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் கோயிலுக்கு திருப்பணிகளை செய்திருப்பதாக சரித்திரபூர்வ தகவல்கள் சொல்கின்றன. அதற்கு பின்னர் வந்த விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களும் அவர்களுக்கு பின் வந்த நாயக்கர்களும் சிதம்பரம் கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் வரலாற்றில் பல மன்னர்களால், ஏன் பல பக்தர்களால் கூட அதிக முறை காப்பாற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட கடவுளும் சிதம்பரம் நடராஜர் தான். ஆம், பல முறை சிதம்பரத்தை விட்டு நடராசர் வெளியே வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பல காரணமும் இருக்கின்றன. முகமதியர்கள் படையெடுப்பின் பொழுது தென்னாட்டிற்கு வந்த ஔரங்கசீப்பின் படைகள் செஞ்சியில் தங்கியிருந்த பொழுது, அப்பொழுது நடராஜருக்கும் கோவிலுக்கும் ஆபத்து நேர்மோ என்று எண்ணிய தில்லை தீட்சிதர்கள் நடராஜரை இடம்பெயர்த்து திருவாரூருக்கு எடுத்து சென்றதாக ஒரு குறிப்பும், ஹைதர் அலி காலத்திலும் ஒருமுறை நடராஜர் இடம்பெயர்ந்ததாகவும் சொல்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள கல்வெட்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மராட்டிய மன்னன் சாம்பாஜி காலத்து செப்பேடுகளிலும் இந்த தகவல் வடமொழி மற்றும் தமிழிலும் இரண்டிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் கோவிலின் உட்புறத்தை நீங்கள் நன்றாக பார்த்தால், அந்த வடிவமைப்பும் கேரளாவில் உள்ள கோவிலின் வடிவமைப்பும் ஒன்றாகவே தெரியும். அவ்வளவு ஏன் சிதம்பரம் கோவிலின் சிஸ்தபையை அம்பலம் என்று அழைப்பார்கள். கேரளாவிலும் கோவில்களை அம்பலம் என்று தான் அழைப்பார்கள். அதே போல் நடராஜரை தரிசிக்க விரும்புபவர்கள் அருகே சென்று பார்க்க வேண்டும் என்றால், ஆண்கள் சட்டையை கழற்றிவிட்டுதான் சென்று பார்க்க வேண்டும். கேரளாவில் உள்ள கோவில்களுக்கும் அதே நடைமுறைதான். ஆக எப்படி இந்த கலாச்சார ஒற்றுமை ஒன்றாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் புலப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடராஜருக்கு பலவிதமான தீங்குகள் வந்திருக்கின்றன. அதாவது, ஒவ்வொரு முறை மன்னர்கள் புதிதாக அந்த நாட்டிற்கு படையெடுக்கும் போதெல்லாம் அந்த நாட்டில் உள்ள கோயில்கள் மேல்தான் குறிவைப்பார்கள். முக்கியமாக வடநாட்டு மன்னர்கள் இந்த பகுதியில் படையெடுக்கும் பொழுது நடராஜரை காப்பாற்றும் பொருட்டு அந்த சிலையை தூக்கி கொண்டு திருவாரூருக்கும், கேரளாவில் உள்ள திருச்சூருக்கும், ஆலப்புழாவிற்கும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தீட்சிதர்கள் எடுத்து சென்றார்கள். ஒரு சில காலகட்டங்களில் எதிரிகளை திசை திருப்புவதற்காக பல தீட்சிதர்கள் சித்தபையின் மேலே உள்ள பொன்னால் வேய்ந்த கோபுரத்தில் மேல் ஏறி உயிரை விட்டதாகவும் கூறப்படுகிறது. வேறு சிலர் மூலவரான நடராஜரை எடுத்துக்கொண்டு கேரளாவில் பல பகுதிக்கு சென்று மறைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு நடராஜரை மறைத்து வைத்த பல இடங்களின் வாயிலாகத்தான் கேரளாவிலும் கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும், நடராஜரின் மற்றொரு பெயரான அம்பலநாதர் என்ற பெயரின் வழியாக கேரளாவில் உள்ள கோவில்களுக்கு அம்பலம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்ற கூற்றும் இருக்கிறது. வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். அதுபோல் சைவர்களுக்கு கோவில் என்றாலே அது சிதம்பரம் மட்டும்தான். இந்த பிரபஞ்சத்தில் 5 ஆதார சக்திகளின் ஆகாயம்தான் இந்த சிதம்பரம். குண்டலினி யோக சாஸ்திர ஆதாரங்களில் இது அனகதா என்று கூறப்படுகிறது. சிவன் கோவில்களின் தலைமை பீடமாக இந்த சிதம்பரம் கோவில் கருதப்படுகிறது. மற்ற சிவன் கோவில்களில் சிவனின் மத்த சக்திகள் இருப்பதாகவும், இங்கேதான் ஆத்மசக்தி இருப்பதாகவும், தினமும் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் எல்லா சக்திகளும் இங்கே வந்து ஒடுங்குவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பல்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் எவ்வாறு கட்டப்பட்டது என்று எண்ணும் போதே மிக பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால், 2 பெரிய நதிகளுக்கு இடையில் உள்ள வண்டல் மண்ணால் நிறைந்த இந்த பகுதியில் கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்று இன்று வரை ஆய்வாளர்கள் வியப்பில் இருக்கிறார்கள். சுற்று வட்டாரம் 40 மைலுக்கு எங்கேயும் மலைகளோ அல்லது கற்கள் கிடைக்கக்கூடிய எந்தவித தடயமோ இல்லாத சூழ்நிலையில் கோவிலை சுற்றியுள்ள சுவர்களில் பல இடங்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கோவிலுக்கு உள்ளே கற்களால் தலங்களை பதித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட 1000 தூண்களை கொண்ட பெரிய 1000 கால் மண்டபத்தையும் அமைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட கோவிலுக்கு உள்ளே
150 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்ட பெரிய ஆழத்தோடு பெரிய பெரிய கற்களாலான நீல படிகளையும் கொண்டு அமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கிட்டத்தட்ட 1000-1500 வருடங்களுக்கு முன்பே செய்திருக்கிறார்கள். மேலும் 100 கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த கோவிலின் சொத்துக்களாக இருந்திருக்கின்றன. ஏராளமான ஆபரணங்களும் நவரத்தின மணிகளும் இந்த கோவிலுக்கு சொத்தாக இருந்திருக்கின்றன. ஆனால் சமீபத்தில் வந்த வெள்ளையர்கள் காலத்தில் கோவில்களில் பெருஞ்சொத்துக்கள் அனைத்தும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததன் காரணமாக அதெல்லாம் மாயமாகி போய்விட்டது. முக்கியமாக 2வது உலகப் போரை நடத்த ஏற்பட்ட செலவில் பெரும் பகுதி இந்திய கோவில்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தில் இருந்துதான் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். அதில் இந்த சிதம்பரம் கோவிலும் மிக முக்கிய பங்கு வகித்த ஒன்று. இந்த கோவிலுக்கு என்று தனி சிறப்புகள் பல இருக்கின்றன. எல்லா சிவன் கோவில்களிலும் கால பைரவர் தான் காவல் தெய்வம். சிவனால் நியமிக்கப்பட்ட இவர் சிவனின் அவதாரங்களில் ஒன்றாகவே இன்று வரை கருதப்பட்டு வருகிறார். அந்த காலங்களில் கோவிலை பூட்டி சாவியை கால பைரவர் சன்னதியில் வைத்துவிட்டுத்தான் போய்விடுவார்களாம். சிதம்பரம் கோவிலிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தினசரி பூஜை முடிந்ததும் இரவில் கால பைரவர் சன்னதியில் அன்றைய பூஜை செய்யும் தீட்சிதர் ஒரு தாமிர தட்டை வைத்துவிட்டு வருவார் என்றும் காலையில் அது தங்கமாய் மாறியிருக்கும் என்றும் நம்பப்பட்டிருக்கிறது. அந்த தங்க தட்டை வைத்து கொண்டுதான் தீட்சிதர்கள் தங்கள் வாழ்நாள் செலவிற்கு வழிபார்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செவி வழி செய்திகளால் தான் அந்த கோவிலில் இருக்கும் பைரவருக்கு சுவர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த கோவிலில் சந்திர மௌலீஸ்வரர் என்ற ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சென்ற பல மனிதர்கள் எத்தனை பேர் இந்த சந்திர மௌலீஸ்வரரை பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த லிங்க உருவத்தின் காலமும் வரையறுக்கப்படவில்லை. ஏனென்றால் நடராஜர் சிலை எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுது முதல் இன்று வரை அந்த லிங்கமும் அன்று இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே போல் கிட்டத்தட்ட நடராஜரின் பிரதி வடிவமாக அந்த சிலையை போலவே ஒரு மரகத கல்லாலான நடராஜர் சிலை இருக்கிறது. இந்த சிலையை சாதாரணமாக பார்க்கும் பொழுது கருப்பாக இருக்கும். அபிஷேக ஆராதனைகள் முடிந்து கற்பூர தீப ஒளியில் இந்த சிலையை பார்க்கும் பொழுது அதிகாலையில் சூரியன் எப்படி செக்க சிவந்த நிறத்தோடு ஒளிவிட்டு பிரகாசிப்பாரோ அதுபோல் இந்த சிலையும் சிவப்பாக பிரகாசிக்கும். முக்கியமாக பொதுவாகவே சோழ மன்னர்கள் அனைவருமே சிவபக்தியில் ஊறி திளைத்தவர்கள் மட்டுமின்றி தில்லை கோவிலில் பெரும் ஈடுபாடு கொண்டவர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். அவ்வளவு ஏன், சோழ அரசர்களுக்கு முடிசூட்டும் உரிமையும் தில்லை வாழ் அந்தணர்களுக்கே அன்று சொந்தமாக இருந்தது. மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தில்தான் தில்லைப்பதியில் மறைந்திருந்த திருமறைகளை மன்னன் கண்டெடுத்து நம்பியாண்டார் நம்பி மூலம் அவற்றை தமிழ்நாடெங்கும் ஓதுமாறு பணித்தான் என்றும் வரலாற்று செய்திகள் சொல்கின்றன. சோழர்கள் மட்டுமல்ல, 13ஆம் நூற்றாண்டில் சோழ பாண்டிய நாட்டை ஆண்ட மாரவர்மன் சுந்தர பாண்டியனும் அதற்கு பின் வந்த 2ஆம் அரசனும் இருவருமே கோவிலுக்கு பல நிலங்களையும் நந்தவனங்களையும் தானமாக அளித்திருக்கிறார்கள். இவ்வாறு 1000-1000 ஆண்டுகளாக பல அரசர்களால் பல உண்மையான பக்தர்களால் இன்று வரை பிரம்மாண்டமாக இருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலை சுற்றி பல போலி செய்திகளும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. எப்படி தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கோபுர நிழல் தரையில் விழாது என்று போலி செய்திகளை பரப்புகிறார்களோ அதுபோல் சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றியும் ஒரு சில பொய்ச் செய்திகள் பரவி இருக்கின்றன. அது என்ன தெரியுமா? இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் காந்த புலத்தின் மையத்தில் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு போலி செய்திகளை பரப்புவதால் இந்த கோவிலுக்கு உள்ளே ஆன்மீகத்தோடு கலந்த உண்மையான அறிவியல் விஷயங்கள் மங்கி போகின்றன. இந்திய அரசின் விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான வெங்கடேஸ்வரன் இந்த போலி செய்திகளுக்கு அறிவியல் பூர்வமாக முற்றுப்புள்ளி வைத்தார். அது என்ன தெரியுமா? பூமியின் காந்த மைய கோடானது நிலநடுக்கோடு போல நேர்கோடாக இருக்காது என்றும் சூரியனில் இருந்து வெளியாகும் அயனி பொருட்களுக்கு ஏற்ப 10-15 கிலோமீட்டர் மேலும் கீழும் சென்று கொண்டே இருக்கும் என்றும் அந்த கோடு தமிழ்நாட்டில்
திருநெல்வேலி அருகே கடந்து செல்கிறது என்றும் கூறுகிறார். இதனால்தான் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்திய புவிகாந்த ஆய்வு நிறுவனம் திருநெல்வேலியில் தனது ஆய்வு மையத்தை அமைத்து இந்த கோட்டை கண்காணித்து வருகிறது என்று அவர் கூறுகிறார். பூமியின் மைய புள்ளி நடராஜர் காலுக்கு கீழே இல்லை. ஏனென்றால் பூமி என்பது ஒரு உருண்டை என்னும் பொழுது அந்த உருண்டையின் மேற்பரப்பிற்கு என்று மையம் எதுவும் இருக்காது. ஒரு பந்தின் மேற்பரப்பில் இதுதான் இந்த பந்தின் மையம் என்று எப்படி கூற முடியும்? அவ்வாறு சொல்வது அறிவியல் என்னும் பெயரில் பகிரப்படும் ஒரு கட்டுக்கதை என்று அவர் சொன்னார். ஆக இந்த கோவிலுக்குள்ளே உண்மையாகவே இருக்கும் அந்த அறிவியல் என்ன தெரியுமா? அதை பற்றி தான் நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்க போகிறீர்கள். அது முழுக்க முழுக்க அந்த நடராசரின் சிலையில் தான் இருக்கிறது. இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalksdeepan வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.